இதுவரைக்கும் காலையில போய் நிறைய இடங்கள்ல பேசும்போது நிகழ்ச்சி போனான் முதன்முறையா ரொம்ப சந்தோஷமா இருந்து மறுபடியும் அழைக்காதவே திருப்பி அழைக்கிறது ரொம்ப கஷ்டம். முதத்தர அழைக்கிறதே பெரிய விஷயம் எங்களெல்லாம். அதுக்கு மறுபடியும் ரெண்டாவது கூப்பிட்டுருக்காங்கன்னா நான் யோசிச்சு பார்த்தேன், போன தடவை சரியா பேசல போல, அது ஒரு காரணமா இருக்கு. இந்த மாதிரியா ஒழுங்கா பேசுறா எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் வந்து அவர் நினைக்கிறேன். அப்படி என்ன பாத்தீங்கன்னா நம்மளே நம்மளுடைய எம்டி சார் அவர்களே ரொம்ப காலையில் ஒரு நல்ல ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டல்லா வந்த மாதிரி தினமும் ஒரு 600 கிலோமீட்டரா டிராவல் பண்ணுவேன் இந்த எங்கன்னு சொல்லி ஒரு கேட்பு டயர்டா இருந்த மாதிரி ஒரு எனக்கு ஃபீல் இருந்தா கூட உங்களை பார்த்தோன்னா அவ்வளவு உற்சாகம் இருந்தது. ஏன்னா கூட அவ்வளவு ஒரு இன்னைக்கு காலையில பூத்த மலர்கள் மாதிரி இருக்கு. நினைச்சிட்டு ஆமா உண்மையை சொல்லி சிலரும் எதை சொல்லுவாருன்னா தெரியாம போயிருக்கு. அதுக்காக சொல்றது ரொம்ப இது இப்படிதான் இருக்கணும். காலை பொழுது தொடங்குறதுக்கு இப்படிதான் இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இனி வரப்போற நேரம் இது உங்களுக்கான நேரம், நல்லா பயன்படுத்திக்கிங்க. சிரிக்கும் போது கஞ்சத்தனம் வைக்காதீங்க. ஐயா எந்திரிச்சு சிரிக்கிறாங்க, ஏன் அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு அவர் சம்சார பக்கத்தில் இல்லை. இல்லை அவரால் சிரிக்க முடியுமா? ஒவ்வொருத்தரும் உன் முகரைக்கும் உனக்கு தான் சிரிக்கும். அதனால இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் சரி இப்படிதான் இருக்கணும் சார். எனக்கு தெரிஞ்சு புன்னகைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நிறுவனத்தில் வைக்கிறது தான் பெரிய விஷயம். அது ஒரு நேரம் போனாண்டு சிரிக்க இந்த ஆளுக்கும் அதில் போயிட்டு இப்போ நான் மட்டும் இல்லாமல் அவங்களும் சேர்ந்து அண்ணன் பார்த்துட்டு தெரியும். உங்களுக்கு நிறைய திரைப்படங்கள் செங்கலம்னு ஒரு திரைப்படம், அது மட்டும் இல்லாமல் எதற்கு குறித்தம் என்ற ஒரு சூர்யா அவர்கள் நடிப்பு ஒரு படம், அதெல்லாம் போன வருஷமும் சொல்லிட்டு வரேன். இன்னொன்று உங்களுக்கு முக்கியமான விஷயம், போன வருஷம் நான் வந்து பேசுறதுனால இடையிடையில் ஏதாவது உங்களுக்கு வந்துடும் சொன்னது வந்துடும். அதுக்கு அதுக்கு கீழே இருந்து போன வருஷம் அப்படின்னு சொல்லாமல் புதுசாக கேட்குற மாதிரியே சிரிக்கும். அப்போ தான் எனக்கு ஒரு ஆறுதல். எங்களை கலைஞர்கிட்ட என்ன நாளாக என்ன எனக்கு ஒரு என்ன ஒரு சின்ன ஒரு நோய் இருக்குன்னா அப்படி ஒரு வியாதி இருக்கிறதுனால ஆமாம் என்னக்கா பண்ணியா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப இன்னொரு அதே வேணும். ஏன்னா ஒரு நாளைக்கு சாதாரண வேலையில் உங்களை ஒரு நாளைக்கு ஒரு 300 பேர் 500 பேரை நீங்கள் கலந்தாங்க 500 பேர் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க அக்கா இங்கே வந்துட்டீங்களா. உண்மையிலே உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு ஒலிம்பிக்கில் ஒரே ஒரு கேம் பண்ணி சேர்த்தோம்னா கடைசி வரையும் நம்ம தான் ஜெயிப்போம். நம்மளை தவிர யாரும் ஜெயிக்கல. ஒலிம்பிக்கில் என்ன கேம் சேர்க்க தெரியுமா? இந்த பெண்களுடைய புறணி மட்டும் சேர்ந்து அங்க விருது கொடுக்கறே குறைஞ்சு போய் வந்து கொடுக்கிறேன். உலகத்திலே பெரிய ஜோக்கு ஒன்று தெரியுமா? இது வரைக்கும் தெரியல, அப்ப தெரிஞ்சு உலகத்திலே முதன்மையான ஜோக்கு பயங்கரமான ஜோக்கு எது அப்படின்னா இரண்டு பெண்கள் அது நம்ம நான் ஏறும்போதே எல்லாம் செக் பண்ணேன். நான் ஏறும்போதே எல்லாமே டெஸ்டிங் ஒரு மாதிரி அப்படின்னே அது அங்கிருந்து அது நான் அமைந்து உட்காருவான் எல்லாம் சமாளிச்சுப்போம். ரொம்ப அழகு. ஆமாம் ஆமாம் ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்த பாருங்க. உலகத்திலே இன்னைக்கு சொல்கிறேன் மிகப்பெரிய ஜோக்கு ஒன்று இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்குங்க. அது என்னன்னா இரண்டு பெண்கள் அருகே அருகே அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். இதுதான் இது எங்கே பார்த்தீங்களா நம்ம திருவிழா தள்ளி உட்காந்து விடுவது ஒரு சலசலப்பு. அதான் சொன்னேன் இந்த வேலைக்கு மட்டும் அவ்வளவு பொறுமைகள் வேணும்.
திடீர்னு ஒரு 15 கேஸ் வருங்க மொத்தமா மஞ்சள் பையோட பெரிய பூவா இருங்க பெரிய பூவா 15 சேல பெரிய பூக்குல கொஞ்சம் சின்ன பூ வர்ற மாதிரி இருக்கு இங்கிட்ட ஒரு 45 சேல பெரிய பூவும் சின்ன பூவும் கலந்த மாதிரி ரெண்டு பூங்க அப்புறம் அந்த பாடம் எடுத்து இதில் வாங்கி அந்த கிழிச்சு அதை ஒட்ட முடியும் ஆனால் வச்சுட்டு ஓகே மேடம் அதனால சில சவுளி கடையில் அடிச்சு கடல் போட்டுப்பான் ஏன்னா இந்த அவ்வளவு சிலையும் பிடிக்காம உள்ள அர்த்தமா நீச்சி அடிச்சு உட்காந்து இத்தனை பிடிக்காம பக்கத்து உரமா கட்டியிருக்கும் அதை பிடிச்சி இது மாதிரி கொடுங்களே உண்மையிலே பொறுமைக்கான நோபல் பரிசு கொடுத்தா அருமை தங்குகள் உங்களுக்கு தான் பொறுமைக்கான நோபல் பரிசு அத்தனை பார்த்துட்டு வேற செக்ஷன் போவோமா அப்படின்னு அப்ப இவர் முகத்தை பார்க்கணும் இவர் கூட இன்னைக்கு மடிச்சு வச்சு அப்பதான் மடிச்சு வச்சிருப்பார் மறுபடியும் நாலு கழிச்சு வந்துருச்சுங்களா என்ன படம் அதனால இன்முகம் தான் நிச்சயிச்சுட்டே இருக்கணும் ஒரு டாக்டரே ஒரு ஆள்கிட்ட கேட்டார் நானே ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் சார் நீங்கள் அடிக்கடி டென்ஷன் ஆகி சொல்கிறாங்க சார் நானா ஆமாம் சார் சின்ன சின்ன விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகி நான் டென்ஷன் இதாகிட்டீங்க இல்லை சார் அதில் நல்ல பொறுமையாக ரிலாக்ஸாக இருக்கிறதுலே ஒரு பெரிய அரிய மருந்து அது இன்னும் உங்களை பீஸோ நீங்கள் ஆமாம் பா அது நல்லா தான் பக்கம் இருக்கேன் நீ அதை எடுத்து அந்த கவுண்டர் போட முடியும் நாங்கள் சாத்தூர் தாண்டி போயிட்டு இருக்கோம் பாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டில் வெட்டி வச்சுட்டு உட்கார்ந்து பின்னால் தந்தைகள் நான் சொன்னது ஒரு மணிக்கு ஒரு மணி காமெடி அது 45 வந்து அவர் ஃபுல் டைலாக் படத்துல வேணா படத்தை பிளே பண்ணி விட்டுருக்குது ஆமாம் இப்போ சார் சொல்லக்கூடிய அப்படியே பேசுவோம் சார் ஏன்னா அது ஒரு சில வரிகள் தான் ஏன்னா நம்ம ஊரில் அது கரெக்டாக சொல்ல வேண்டியது ஆனால் உலகத்திலே நம்மளை மாதிரி பேசி பேசியெல்லாம் சமாளிக்கிற ஆளுமே இல்லை பேசி பேசி அடிச்சுப்போம் அறிஞர் அண்ணாவில் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் எவ்வளோ நேரம் பேசுனாலும் கேட்டுருப்பான் அதில் அவருக்கு ஒரு நுணுக்கு என்ன தெரியுமா பேசும்போதே பொடி போடுவார் சார் யாருக்குமே தெரியாது எத்தையே பார்த்தீங்கன்னா 10,000 பேர் இருக்கிற இடத்துல இருக்க பொடி போட்டு சொல்ல முடியுமா பேசிக்கிட்டு போடுவார் இந்த ஆம்பளைக்கு அழகே இந்த வீச தானே அப்படிவார் கொடுத்த ஒரு வேலையும் தெரியாது ஒரு நுணுக்கம் ஆனால் நம்ம ஊர்லேயும் பாருங்களேன் இது ரெண்டு எழுத்து வச்சுக்கிட்டு ரெண்டு மணி நேரம் பேசினா இருக்கு சார் ஒரு நம்ம கவர்மெண்ட்ல இருந்து ஒரு எய்ட்ஸ் விழிப்புணர்வு கூட்டம் நடக்குது வந்த கெஸ்டா சார் நீங்க பேசுங்க அவங்களுக்கு இது பழக்கம் சார் ஏன் அப்ப நான் வர வர இது பழக்கமா பேசிக்கிறேன் சும்மா பேசுங்க இல்ல சார் நம்மளுக்கு இந்த மாதிரி இது எய்ட்ஸ் சும்மா பேசுங்க மக்கள் விழிப்புணர்வு வேணும் சார் அவேர்னஸ் வேணும் எப்படி சார் சும்மா இது பேசுங்க பேசுறேன் சார் இது ரொம்ப மோசமான இது இது நம்ம ஊர்லேருந்து இது ஒன்று கிடையாது இது வெளிநாட்டிலேருந்து இது ஒன்றுது அதனால் இந்த இது விஷயத்தில் இந்த இதுவாக இருந்துக்குங்க உங்களுக்குலாம் சொல்கிறேன் அப்புறம் இதுக்கு மேலே நான் இதை இது பண்ண விரும்பலை அப்புறம் இதாகிடுச்சு இதாகிடுச்சு நீங்கள் போயிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இதுவாகி போயிடும் அதனால் என்னுடைய இது இதோடு நான் இது பண்ணிக்கிறேன் இது போட்டுருக்கேன் 45 பேர் இதில் செஞ்சு விழுந்துட்டேன் ஏன் சொல்கிறேன்னா அந்த மாதிரி நம்ம ஆளுக்கள் எனக்குமே பாருங்களேன் இந்த மாதிரி சபையை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பேச்சு வந்துடும் சிரிப்பு வந்துடும் அது காரணம் உங்களை சார் சொல்கிறாங்க நம்மளுடைய மேனேஜர் சார் சார் இந்த வருஷம் நீங்களே வரணும் மக்கள் சொன்னாங்க ஆனால் உங்கள் முகத்தை பார்த்தா அப்படி சொன்ன மாதிரி தெரியுது அங்கெல்லாம் ஒரு ஆள் ஏ தோக்கதான் அப்படிலாம் இல்லாமல் ஆமாம் ஏன்னா நான் வரும்போது ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவேன் நல்லா கலகலப்பாக சிரிக்கிறோம் சிரிக்காத ஆள் பக்கத்தில் உட்காருப்பேன் நம்மளை கொண்டுட்டே அடிச்சு நல்லா இருப்பேன் வாங்கிட்டு வந்து பார்ப்பேன் இது ஒன்று சினிமா தேட்டரில் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்த பக்கத்தில் உட்காந்துடக்கூடாது ஏன்னா படம் ரெண்டு மணி நேரம் தான் நம்ம பக்கத்தில் இருக்க 5.5 நேரம் ஒட்டிக்கிட்டான் எழுத்து பொருந்தா இருக்கான் கூட கூட இந்த வரணும் சார் அவன் பேர் வரப்பாருங்க அப்புறம் துப்பாக்கி எடுக்கிறேன்னு சொல்கிறான் குங்கி படம் போயிருக்கேன் சார் படம் போட்டோன்னே என் பக்கத்தில் இருக்க சொல்கிறேன் இந்த ஆணை செத்து போயிடும் அப்படின்னா என் பக்கத்தில் இருக்க மாடு தவிடுது இந்த மாதிரி உருளை முருக்க வாங்கி கருக்கு கருக்கு கரு அந்த டிவி சவுண்டோட பிஞ்சு வந்து அதே மாதிரி உடனே அப்படியே பருக்கு பருக்கு முழிக்கிற அளவுக்கு பங்குடி பறிக்கணும் பார்த்து இப்போ யாராவது மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி கொடுங்க எனக்கு அவரை பார்த்து கிடையாது எல்லாம் சிரிக்கிறேன் ஒரு நாள் சிரிச்சாருன்னா அந்த ஜோக்கு நினைச்சு முதல் முதல் அடிச்சு பாரு அந்த ஜோக்கு பார்த்தா சிரிக்கிறேன்
அப்படி இல்லாம இந்த மேடையை அழகாக கொண்டு செல்வதற்கும் இன்னும் சிறப்பாக ஏன்னா எத்தனை நிகழ்ச்சிகள் பார்க்கலாம். ஆனா அந்த சிரிப்புக்காக மட்டும் ஒரு நேரம் வருஷம் வருஷம் ஒதுக்கிறதுக்கு காரணம் நம்மளுக்கு பெரிய ரெப்ரஸ்மெண்டா தான் நம்மளை புதுப்பிச்சுக்கிறதுக்கு எண்டோர்மின் ஒரு அமிலத்தை சுரக்கம் செய்யுச்சார். நல்ல சிரிச்சிங்கன்னா அந்த அமிலம் சுரந்து உடல் முழுவதும் பரவி நீ மாதம் முழுவதும் புத்துணர்ச்சியா இருக்க. அதே போல கிறிஸ்துவருக்கும் ஒரே மாதிரி மீசர், சாமி சாப்பிடலுக்கு ஒரே மாதிரி மீசர், ஒருத்தர் கொன்று கூச்சிட்டா ஒருத்தர் நல்லா சிரிக்க வச்சார். எல்லாத்துக்கும் சின்ன சின்ன வித்தியாசம். இப்போ கண்டக்டர் டிரைவருக்கும் ஒரே சப்பல் தான், ஒரே யூனிஃபார்ம் தான், ஆனால் வித்தியாசம் அதுக்காக தெரியுமா? கண்டக்டர் டிரைவருக்கும் ஒரே சம்பளம் தான், ஒரே யூனிட். என்ன வித்தியாசம்னா தனித்தனியா ஒவ்வொரு ஆளுக்கா டிக்கெட் கொடுத்தாருன்னா ஒரு கண்டக்டர் பட்டாலும் ஒரு மரத்துக்கும் போது எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. பாத்தீங்களா இறந்து போயிட்டாங்க இத்தனை பேர் சிரிக்கிறீங்க.